ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ கொரோனா தொற்று நோய் காரணமாக நம்ம எல்லாருமே வந்து லாக்டவுனில் வீடுகளில் முடங்கி கிடக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த மாதிரி நோய் தொற்று பரவிட்டு இருக்கு. முக்கியமாக வட சைடுலலாம் பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்துட்டு கொரோனா நோய் தொற்று வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அமிதாப் பச்சன் குடும்பத்தில் உள்ள 4 பேர் வந்து மும்பை 4வது ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் ஆயிருந்தாங்க. ஏன்னா தொற்று இருக்குது, உறுதியாயிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸால். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். 4 பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க. அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய், அவங்களோட மகள் ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர். இதில் 2 பேர் வந்து கியூர் ஆகிட்டாங்களா, அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யா ராய் அண்ட் ஆராத்தி அவங்க 2 பேருக்குமே வந்து டெஸ்ட் பண்ணதில் இப்போ நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களாம். இப்போ வீட்டில் இருக்கிறதா வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அபிஷேக் பச்சன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய அந்த ப்ரேயர்ஸால் தான் இன்றைக்கி வந்து இவங்க வந்து குணமாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் வந்து நாங்கள் டாக்டர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி, அதாவது வந்து அபிஷேக் பச்சன் அண்ட் அமிதாப் பச்சன் இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு க்யூர் ஆகலை, க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் சரியாகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தேங்க்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் வந்து அபிஷேக் பச்சன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சனும் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு இந்த நோய் தொற்றை பற்றி ஒரு சூப்பரான ஒரு லாங், அதாவது பெருசாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். நீங்கள் போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கொரோனா தொற்று நோய் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு, எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு ரோஜா தமிழ் டிவியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.